அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு தால்ச்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவும் முஸ்லீம் வீட்டு தால்ச்சானா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் டக்கு டக்குன்னு பார்க்க முடியும். தால்ச்சா செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே தால்ச்சாக்கு தேவையான பொருட்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா 250 ml கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போ வந்து தோரம்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறினாலே போதுமானது தான். தோரம்பருப்பு முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றி இதை ஊரமாக வச்சுருங்க, அதை நல்லா ஊறி வரட்டும். அடுத்து கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன், அதேமே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனில் தான் வந்து தால்ச்சா செய்ய போகிறேன். அதுக்கு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை தின் ஸ்லைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஃப்ரெஷ் பேலீஃப் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பேலீஃப் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் சதையாகவும் எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொழுப்பு பீஸாவும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் முள்ளாகவும் எடுத்துருக்கேன். தால்ச்சா செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கொழுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தால்ச்சாக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை இந்த வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் நீட் நீட்டாக போடுறீங்க, அந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தேவையான பொருட்கள். இதே தோரம்பருப்பு புளியெல்லாம் நீங்கள் ஊற வச்சுக்கிட்டீங்கன்னா தால்ச்சா செய்யும் போது ஈஸியாக இருக்கும். தோரம்பருப்பு பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. தோரம்பருப்பு நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது தால்ச்சா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பெரிய வேலை மாதிரியே தெரியாது. இது கூடவே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 4 டேபிள்ஸ்பூன், அதையுமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தால்ச்சாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் குழம்புத்தூள் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டால் போதுமானது. தோரம்பருப்பு, மட்டன், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் வேகிறதுக்காக 4 பெரிய கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணியெலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 விசிலுக்கு அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டேன், அந்த ப்ளஷர் எல்லாமே இறங்கட்டும் அப்படின்றதுக்காக. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 80% நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா பருப்பும் மட்டனும் வேகணும், அதுக்காக வந்துட்டு இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு அகைன் நம்ம விசில் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தால்ச்சாவில் சேர்த்துக்கோங்க. புளி கரைசலை சேர்த்துட்டு அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி அகைன் வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கம கமன்னு நம்ம தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பருப்பு, மட்டன், கத்திரிக்காய் அது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். தால்ச்சா பார்த்தீங்கன்னா ப்ளஷர் குக்கரில் செய்யும் போது நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் நான் வந்து குக்கரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். தால்ச்சாக்கு மெயின் ப்ராசஸ் அடுத்து ஒன்று இருக்குது, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ஒன்ஸ் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தால்ச்சாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடுங்க, நல்லா வதங்கி வரட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, பிங்கிஷ் கலருக்கு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரெஷ் பேலீஃப் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரெஷ் பேலீஃப் சேர்க்கறனால ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கும். பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை உருவி போடாமல் அப்படியே கொத்து கொத்தா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே பாய் வீட்டு கல்யாண தால்ச்சா மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலி இந்த தாளிப்பில் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தால்ச்சா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துருங்க.
இந்த தாளிப்பு பேன்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அகைன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனலி தாளிப்புலாம் சேர்த்துட்டு நல்லா தால்ச்சா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்புலாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் வீட்டுக்கு கல்யாண தால்ச்சா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி தால்ச்சா பண்ணியாச்சு. மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இந்த தால்ச்சா ரசை பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம லைக் பண்ணி தெரிவிங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே தால்ச்சா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக வரும். தால்ச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. இல்லை வைக்கிற எந்த மசாலா பேக்கெட்டுமே யூஸ் பண்ணாத ஒரு சூப்பரான தால்ச்சா, அதுவும் பாய் வீட்டில் செய்யக்கூடிய தால்ச்சா செஞ்சு காமிச்சிருக்கிறேன். தால்ச்சா செய்யணுனாலே பெரிய ப்ராசஸாக நினைக்கிறாங்க, அதுவும் நான் குக்கரில் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தட்லேயே தால்ச்சா செஞ்சு பாருங்கள். ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் கெட்டே போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மட்டும் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும், எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ எதுவும் பார்க்கலாம், ப்ளீஸ் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.